நம பார்வதி வதையில் ஹரஹர மகாதேவாம். என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் இல்ல இன்னொருமா மங்களாம்பிகா பங்கஜவல்லி உடனமர் பசுபதீஸ்வர பெருமா ஆவூர் பசுபதீச்சார். அற்புதமான கேத்திரம், ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற கேத்திரம், தசரத மகாராஜா பூஜை பண்ண கேத்திரம். புராணங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன், தசரதர் இது வழியாக வரும்பொழுது தேர்கால் தடப்பட்டு தேர் நின்று போய் அடியில் மூலவர் சுயம்புலிங்கம் சுவாமி பசுபதீஸ்வரர் அவர் எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுறார். சுவாமியை வைக்கிறது பெருசு இல்லை, அம்பாள் வேணும்னு பங்கஜவல்லிங்கிற அம்பாள் வைக்கிறார். சிவன் அபிஷேகத்தையே கொலை வெற்றார், அதுலேருந்து வந்தது மங்களாம்பிகை. அந்த அம்பாளையும் இதே வச்சு பிரதிஷ்டை பண்ணுறார். அந்த அம்பாளுக்கு நெற்றி கண்டெடுப்பு திருவிளையாடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த அம்பாளை வச்சு பிரதிஷ்டை பண்ணும்போது பிராண பிரதிஷ்டைக்காக கோமங்கள் பூஜைகள் பண்ணும்போது அந்த அக்னியிலேருந்து வந்தவர் பைரவர். எட்டு பேர் அஞ்சு உருவம், அவரும் சுயம்பு பைரவர். அந்த பைரவரை இதை வச்சு பிரதிஷ்டை பண்ணா பித்திரு சாபங்கள் நீங்கும் அப்படின்னு அசிரீதி சொல்ல அவர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பித்திரு சாபங்கள் நீங்கி ராமர் பிறந்ததாக அவர் கைவிட்டோம். ஆக அதனால இன்னைக்கும் பித்திருதோஷத்துக்காக பரிகாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். எல்லா கோவிலையும் போனால் ஒரு பைரவர் தான் இருக்கும், இது எட்டு பேர் அஞ்சு உருவம். எல்லா சிவாலயத்திலும் மேற்கு பார்த்த பைரவர் இருப்பார். இங்கே மட்டும்தான் நாலு பைரவர் மேற்கு பார்க்க, ஒரு பைரவர் வடக்கு பார்க்க. வடக்கு பார்க்க அப்படின்னா குபேர ஸ்தானத்தை பார்த்துன்னு இருக்க. ஆக குபேர சம்பத்தியும் நமக்கு தரக்கூடியவர் அந்த பைரவ பெருமான். அதனால தான் நாலு பேர் மேற்கு பார்க்கவும் ஒரு பைரவர் வடக்கு பார்க்கவும் இருக்கார். அப்பேற்பட்ட பைரவருக்கு இங்கே தனி சன்னதியாக இருந்து அருள் பாலிக்கிறார். எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் இருக்கிறார். பித்ருதோஷங்கள் இருந்தால் காரியங்கள் தடைபடும், கை கூடி வர மாதிரி இருக்கும், காரியங்கள் நடக்காது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, கல்யாணமாகட்டும், குழந்தை படிப்பாகட்டும், வேலை கிடைக்கிறதாகட்டும், தொழில் முன்னேற்றமாகட்டும், எதா இருந்தாலும் தடைகள் அப்படின்னா அந்த பித்ரு சாபங்கள் இருந்ததுன்னா அந்த தடைகளானது ஏற்படும். பித்ரு சாபங்கள் அப்படின்னா நம்ம அப்பா நம்மளுடைய தாத்தாவுக்கு தேவசங்கல் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். நம்ம தாத்தா தாத்தாவுடைய அப்பாவுக்கு பண்ணுறாரா அப்படின்னு அது தெரியாது. தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுடைய அப்பா அவருக்கு பண்ணாரா அதெல்லாம் நம்மளுக்கு. ஆக இந்த மாதிரி ஏற்படக்கூடியதுலாம் அந்த பித்ரு சாபங்கள், பித்ரு தோஷங்கள்னு அது ஜாதகத்தை பார்த்ததுன்றது. ஆக அந்த பித்ரு தோஷத்துக்காக பரிகாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் நம்ம ஆவூர் பசுபதீச்சம். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் தசரத மகாராஜா பிராண பிரதிஷ்டை பண்ணி, பைரவரை பிரதிஷ்டை பண்ணி பித்ரு சாபங்கள் நீங்கின ஸ்தலம். இன்னும் முழுக்க பெருமா வில்லேந்திய வேலவராக காட்சி அளிக்கிறார். ராமர் திருக்கோலத்தில் வள்ளியோட பார்த்தாலும் தேவையானோட பார்த்தேன்.